அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவலம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன், கார்த்திகை மாத பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். கார்த்திகை மாதம் மொத்தம் 30 நாட்கள் உள்ளடக்கியது. 17/11/2023 முதல் 16/12/2023 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்கள். கார்த்திகை 11 பௌர்ணமி தினம், கார்த்திகை 26 அமாவாசை வருகிறது. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. ஒரே ஒரு மைனஸுங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார், ராசியை பார்க்குறார். இது ஒன்று தான் மைனஸ். கொஞ்சம் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவைன்னு சொல்லணும். ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களை பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 5 ஆட்சி பீடத்தில் ஏறியிருக்கிறார். 10 குரு இருந்தாலும் பார்வை பலம் சிறப்பாக இருக்க போகிறது. 9 ராகு. கிரகங்களுடைய சஞ்சார நிலை, 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் மாசக 15 தேதிக்கு பிறகு அவர் ஆட்சி பெறுகிறார். தொடர்ந்து இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சிறந்து விளங்கப் போகிறது. என்ன ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும். நண்பர்கள் கூட கருத்து மோதல்கள் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தொழில் பண்ண இடத்துல பிரச்சனைகள் வரும். கூட்டு தொழிலும் சிறந்து போகுமான கேள்விக்குறி தான். ஆனால் காட்ஸ் கிரேஸ் உங்களுக்கு குரு பார்க்குறார், 2ஆம் இடத்த குரு பார்க்குறார். கணவன் மனைவிக்குள்ளவனை கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அவனை குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது. குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் குரு பார்வை இருக்கிறதால. பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சிறந்து விளங்கப் போகிறது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆசிரியர்களுக்கு நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கலாம். ஜோசியர் நல்லா சொல்கிறார் அப்படின்னு அவருக்கு மீடியாவில் அவருக்கு பேர் புகழ் வரலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏற்றமான நிலை வாக்கு சாதுரியம் உடையவர்களுக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். 3ஆம் இடத்தில் கேது இருக்கிறார், இருக்கலாமோ? 3ல் கேது இருக்கலாம். ராகு கேதுக்கள் 3ஆம் இடத்துல இருந்தால் அளப்பரிய பலனை தருவார். என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னா இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். இல்லை இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி முயற்சிகள் எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். 3ல் கேது இருக்க கொடுத்து வைக்கணும். எந்த முயற்சியாக இருந்தாலும் அது ரொம்ப இமாலய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். விபரீத ராஜயோகத்தை தருவார் 3ல் இருக்கிற கேது பகவான். அடுத்தது 4ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கு. வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். மற்றபடி இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறவங்களும் சிறப்பாக வேலை பார்ப்பாங்க.
பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். சுக்குருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். அதாவது இன்சூரன்ஸில் வேலை செய்யலாம், வங்கியில் வேலை செய்யலாம், ஃபைனான்ஸில் இருக்கலாம், இந்த நகை வியாபாரம் துணி வியாபாரம் இது சுக்குருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக. சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நாலாம் இடத்துல சுக்கரனே இருக்கிறதால வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. பழசை வித்துட்டு புதுசு வாங்கி புதுசாக காரே வாங்கலாம், அப்படி ஒரு நிலை இருக்குது. அஞ்சுக்குடையவன் ஐந்தில் ஆட்சிபீடத்தில் இருக்கிறார். சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். அஞ்சுக்குடையவன் அஞ்சில் ஆட்சிபீடம் ஏறுகிறார் என்று சொன்னால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக அமையப்போகிறது. அதே நேரத்தில் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது மன வாங்க இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார். கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, சுப செலவுக்கு உதவும். விரோதிகள் ஓடி ஒழிவார்கள். அதே நேரத்தில் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக போகலாம், உங்களுக்கு நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகுவும் சரி குருவும் சரி இந்த காலகட்டத்தில் கோச்சார நிலையில் இருப்பவர்கள் இந்த நிலையில் உங்களுக்கு நல்லது நடக்கும். வெளிநாடு போகணும்னா தாராளமாக போகலாம். ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும்னு சொல்லணும். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாம் உங்களை பார்த்தோன்னே ஒருன்னு கோபமாக இருப்பாங்க. நீங்களும் அதே ஒரு கோபத்தை இது பண்ண நிலைநாட்டக்கூடாது. நீங்கள் புன்முறுவலை வரவழைத்து கொண்டு செயற்கையாக புன்முறுவலை வரவழைத்து கொண்டு அவங்ககிட்ட அனுசரணையாக பேசுனீங்கன்னு சொன்னால் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி நீங்கள் தான் சாதுரியமாக நடந்துக்கணும், சூதனமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார். இது அற்புதமான ஒரு விஷயம். ஒன்பதில் ராகு இருந்தால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இப்போ உயர்கல்விக்காக உங்கள் பையன் வெளிநாடு போகணும், உங்கள் பொண்ணு பசங்க போகணுன்னா கண்டிப்பாக போவாங்க. இல்லை உத்தியோகத்துக்காக போவாங்கன்னா போவாங்க. இல்லை சொந்தமாக தொழில் பண்ணணுமா தாராளமாக பண்ணலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் இப்படி சாதனங்களை வச்சு தயாரிக்கிறவங்க இல்லை அதை வச்சு பயன்படுத்தக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு காலகட்டம். உங்களுக்கு பத்தில் குரு பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க, ஆனாலும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். குரு பார்வை கோடி நன்மை. ஒரு சிலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க, நீங்கள் எதிர்பார்த்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், இல்லை எதிர்பார்க்காத ட்ரான்ஸ்ஃபரே வேணான்னு வெயிட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ராமலாக தூக்கி அங்கெல்லாம் போட்டு விட்ருவாங்க. அப்போ அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். தொழில் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக கடை கண்ணிங்க தான் வச்சுருந்தோம், இப்போ கடையை காலி பண்ண சொல்கிறாங்க, இல்லை ஒரு இடத்துக்கு கடை மாற்ற போகிறோம் அப்படின்னு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதான் பத்தில் குரு. அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாம். கோச்சார கிரகங்கள் தான் ஒரு 30% தான் உங்களுக்கு நன்மைகள் தரும். மீதி பேசிக்காக உங்கள் தசா புத்தி தான் பேசும். 11 உங்களுக்கு 4 ஆட்சிபீடத்தில் இருக்கிறதால தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. அற்புதமான ஒரு காலகட்டம். காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். நினச்சதை சாதிக்க போகிறாங்க. சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும்.
ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், இப்படி பலவிதமான சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக இருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அசையா சொத்துக்கள், அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம், ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சு அவங்கள ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 4, 5, 6 கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சந்திராசிரம நாள் அப்படின்றதால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப சூதனமாக நடந்துக்குங்க. வேலை பார்க்குற இடத்துல சந்திராசிரமம்னு சொல்லிட்டா வர்ற பிரச்சனை பாதி உங்களாலேயே சால்வ் ஆகிடும், வராமல் போயிடும் இல்லைனா. மற்றபடி உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகங்கள், இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம், நிச்சயமாக வளர்ச்சி அடையப் போகிறீர்கள், திருப்தி அடையப் போகிறீர்கள், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார், பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும், இரட்டிப்பு வருமானம் வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், மற்றபடி துர்கையை போற்றுங்கள், ஏதாவது குருமாரை வழிபாடு பண்ணுங்கள், இல்லை குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய கனவுகள் நினைவாக போகிறது, அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது.